எபிசோட இல்லாமல் சேரநீக்கு வெளியே வந்திருக்கிற ஜேஆர்எஸ் ஜேர்னி வெப்சீரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, பெரிய கார் கம்பெனி ஓனரான சரத்குமார் புதிதாக பேட்டரி கார் ஒன்றை அறிமுகப்படுத்த போகிறேன் என்றும், அதற்கு திறமை மற்றும் நம்பிக்கை வாய்ந்த ஒரு நபரை வேலைக்கு அமர்த்தப் போகிறேன் என்றும் சொல்கிறார். பல கட்ட தேர்வுகளுக்கு பிறகு 5 பேர் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில், இந்த 5 ஒருவரை தேர்வு செய்வது சிரமமாக உள்ளது என தனது நண்பர் ஜெயபிரகாஷிடம் சொல்கிறார். அந்த 5 பேரின் கதைகளும் ஒவ்வொன்றாக விரியுது. அவர்களுக்குள் இருக்கும் போராட்டங்கள், பிரச்சனைகள், எப்படியாவது அந்த வேலையை அடைந்தே தீர வேண்டிய நிலை என நிகழுது. இறுதியில் யாருக்கு அந்த வேலை கிடைக்கிறது என்பதே படத்தோட கதை. மாதம் 400 ரூபாய் வேலை என்பதால் போட்டி அதிகமாக இருக்கு. அமீர் சுல்தான் கதாபாத்திரத்தில் கலைஹாசன் நடிச்சிருக்காரு. காலை டாப்பராக இருந்தாலும் அவரது மதம் அவருக்கு பெரிய தடையாக மாறுது. அமீர் என்ற பெயருக்கு எல்லாம் வேலை இல்லை என பல இடங்களில் அவரை ஒரு தீவிரவாதியைப் போல் பார்ப்பது, போதைப்பொருள் விற்பவராக போலீஸார் சித்தரித்து இன்டர்வியூவை அட்டன் பண்ண விடாமல் செய்வது என பல சிக்கல்கள் இருக்குது. அப்பாவின் பணம் தேவையில்லை என்றும், சொந்தமாக சம்பாதிக்கப் போகிறேன் என முடிவு செய்யும் லதாவாக திவ்யா பாலன் நடிச்சிருக்காங்க. அரசியல் பிரச்சனைகள் வேண்டாம் என ஒதுங்கி நிற்கும் ஏழ்மை நிறைந்த குடும்பத்தில் பிறந்த நபராக ஆரி அர்ஜுனன் பிரணவ் கதாபாத்திரத்தில் மினிஸ்டர் சபாஷன் பங்கேற்கிறார். ராகவ் கதாபாத்திரத்தில் பிரசன்னாவும் நிதேஷ் கதாபாத்திரத்தில் காஷ்யப் பார்வையாகவும் அந்த வேலைக்கு போட்டி போடுறாங்க. ஒவ்வொரு எபிசோடிலும் அவர்களது பேக்ரவுண்ட், அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கும் சிஐடியாக ஜெயபிரகாஷ் செய்யும் வேலைகள் என வெப்சீரிஸ் நகருது. இந்த பொங்கலுக்கு தியேட்டரில் பல படங்கள் வெளியாகி இருக்கு. அதே போல் ஓடிடியில் சோனி லைவில் வெளியாகியுள்ள இந்த ஜேர்னி வெப்சீரிஸை தாராளமாக ஒரு முறை பார்க்கலாம். இன்னும் சில இடங்களில் சுவாரஸ்யத்தை கூட்டி சேரன் செதுக்கியிருந்தால் இந்த ஜேர்னியும் ஒரு ஆட்டோகிராஃபாக மாறியிருக்கும்.